வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. புயல் உருவானதைத் தொடர்ந்து எண்ணூர் துறைமுகத்தில் 2 எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. கடலூர், நாகை, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகத்திலும் 2 எண் கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்த நிச்சயமாக கடந்த 4 தேதி தெற்கு அந்தமான் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல சுழற்சியானது 5 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. இது படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என மாறி நேற்று அதிகாலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவியது. தொடர்ச்சியாக நேற்று மாலையே இது புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் புயலாக வலுப்பெறுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருந்தது. தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வந்தது. புயலாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு 11:30 மணிப்படி இந்த புயலானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. இது காரைக்காலுக்கு கிழக்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னைக்கு தென்கிழக்கே 640 கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது மையம் கொண்டிருக்கிறது. இந்த புயலுக்கு மாண்டோஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயலானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா கடற்கரையில், புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் இடையே நாளை நள்ளிரவு கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. புயலானது கரையை கடக்கும் சமயத்தில் 65 முதல் 85 கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்றானது வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நேற்று மாலை முதலே இந்த புயலானது எப்போது உருவாகும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. நள்ளிரவில் தற்போது புயலாக வலுப்பெற்று இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தகவலை தெரிவித்திருக்கிறது. புயல் உருவானதை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களிலும் 2 எண் புயல் எச்சரிக்கை கொண்ட ஏற்றிடவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.